அனைவருக்கும் வணக்கம்ங்க. 2 மணி நேரம் காத்திருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா, எல்லாரும் பேசிட்டு கடைசியில நாம் பேசும்போது என்ன பேசுறதுன்னு தெரியாம போயிடுது. நான் என்னெல்லாம் பேசலாம்னு நினைச்சனோ எல்லாரும் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்க பேசினதெல்லாம் தவிர்த்துட்டு நான் வந்து என் பேச்சை கொடுக்க முயற்சிக்கிறேன். முதல்ல சரவணமண்டி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது உண்மையிலுமே வந்து அவருக்கு மட்டும் இல்ல, நம்ம பார்வையற்ற சமுதாயத்துக்கே ஒரு பெருமை இது. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற பார்வையற்றோருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் இது. சாகித்ய அகாடமி ஒருங்கிணைத்த அனைத்து இந்திய மாற்றுத்திறனாளி எழுத்தாளர் கூடுகையில சிறுகதை அரங்கத்துக்கு தலைமை தாங்கி அவர் நடத்தி இருக்கிறது வந்து ஒரு நமக்கு எல்லாம் ஒரு பெருமை தரும் விஷயம். முதல்ல அவர் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு முன்னாடி பல தலைப்புகளை பேசிய நம்ம முருகானந்தம், அப்புறம் மொழிபெயர்ப்பாளர் சித்ரா ராஜம், அப்புறம் முத்துச்செல்வி, பா செல்வம், அப்புறம் மகேந்திரன், அப்புறம் சந்தோஷ்குமார், அப்புறம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் பாண்டிராஜ், மற்றும் இந்த குழுமத்தில் இப்போ இந்த கூடையில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த ஷார்ட் ஸ்டோரி, இந்த தேவ கிருபைங்கிறது ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். குறும்படம் மாதிரி இருந்தது அது, ஒரு நான் லீனியர் இதில் எடுத்த ஒரு குறும்படம் மாதிரி. இப்போ நிகழ்காலத்தில் ஆரம்பிச்சு கடந்த காலத்துக்கு போய் மறுபடியும் நிகழ்காலத்தில் முடிகிற மாதிரி அதை அமைச்சிருக்காரு. இது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்தது. இந்த பாலு சார் வந்து அந்த தமிழ் வாணன்கிட்ட ஃபோனில் பேசுறது மூலமா அந்த ரோசி அக்கா அறிமுகமாகி, அந்த ரோசி அக்கா மூலமா அந்த இல்லம் அறிமுகமாகி, பிரிட்டோ ஹோம், அப்புறம் அந்த பெண்களோட இல்லம் எல்லாம் அறிமுகமாகி, அதில் இவங்க வாழ்க்கை பார்வையற்ற அக்காக்களும் அண்ணன்மார்களும் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இந்த தேவ கிருபை கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது, செல்வம் கேரக்டர் சுந்தரம் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இவருக்கு ரெண்டு பேரும் நடுவில் ஆக்சுவலா தேவ கிருபை வந்து சுந்தரத்துக்கு மேல நல்ல ஒரு அபிப்பிராயமே இல்லை. அவன் கீழ்ப்படியாம இருக்கான், திருச்சபைக்கு எதிராக செயல்படுறான். குறிப்பா அந்த பாண்டி பொன்னம்மாள் காதலை அவன் ஊக்குவித்து வெளியே அனுப்பிச்சு திருமணம் செய்து உதவி செய்ததெல்லாம் கூட அவரை எதிர்க்கிறார். அந்த மாதிரி அவன் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் தேவ கிருபைக்கு இல்லை, சுந்தரம் மேல். ஆனா தேசம்மாள் ஆயாவை வந்து பணிவிடை செய்து இவ பார்த்துட்டு இருக்கும் போது சுந்தரம் வந்து தேசம்மாளை வந்து கவனிச்சுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அவன் அதை ரொம்ப அக்கறையா தேசம்மாளை அவன் கவனிச்சதை பார்த்து அவன் மேல இருக்கிற தப்பு அபிப்பிராயம் எல்லாம் மாறி அவன் மேல ஒரு அபிமானம் அன்பும் சிநேகமும் உருவாகுது. அதுவே காதலாம் வளருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ரொம்ப யதார்த்தமா நல்லா இருந்தது. ஆனா இந்த கதையில பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஒரு சொசைட்டியை வந்து ஃபுல்லா அதுல வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா இந்த மாதிரி ஹோம்ல எல்லாம் எப்படி பிளைண்ட் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி, போத் பிளைண்ட் விமன் அண்ட் மென் எல்லாம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது. அவங்க வந்து குறிப்பா அந்த திருச்சபையில வந்து அங்கேயே பிறந்து அங்கே வேற வழி இல்லை அவங்களுக்கு, அங்கே நிர்கதியே அங்கேயே இருக்கும் போது அவங்க எல்லாம் எப்படி நடத்தப்படுகிறார்கள். இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, இது ஆண்களுக்குமே வந்து டிபெண்டா இருந்துட்டோம்னா அவங்களோட நிலைமை என்னங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா கொண்டு போயிருக்காரு அவரு. அதே மாதிரி அந்த காதல் சொல்ற அந்த எஸ்தர் வந்து அவங்கள அடிக்கும் போது தேவ கிருபைய எந்த திசையில இருந்து அவங்க அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலங்கிறது உண்மையிலுமே அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி படிச்சாத. ஏன்னா அவர் பிளைண்ட வந்து நம்ம பிளைண்ட் வந்து அதை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ண முடியும். எந்த பக்கத்துல இருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியல, ஏன்னா அடி விழுகிறது மட்டும் தான் தெரியுது அவங்களுக்கு, எந்த திசையில இருந்து விழுதுன்னே தெரியல அப்படிங்கிறார். அதே மாதிரி அந்த இவருக்கு 4-5 பேர் ஜார்ஜ்ங்கிறவர் வந்து அந்த சுந்தரத்தை அடிக்கும் போது 4-5 பேர்ல அவர் அடிக்கிறாங்க அப்படிங்கிற போது உண்மையிலுமே அது வந்து நல்லா இருந்தது. அது என்ன சொல்றது, நல்லா பிக்சரைஸ் பண்ணியிருந்தாரு அந்த சீனை. அதே மாதிரி முத்துச்செல்வி நம்ம கிருபானந்த சாயவர் முருகானந்தம்லாம் சொன்ன மாதிரி இந்த பாஸ்டர் வந்து அந்த சிலுவை பாதை தியானத்துல சொல்ற வசனமும் வசனத்துக்கும் இங்க நடக்கிறதுக்கும் நேர் எதிர்மாறா இருக்கு. சினிமாவில அந்த மாதிரி வரும், அவங்க பேசுற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, சீன்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி காட்டிட்டு இருப்பாங்க, எதிர்மறையா காட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நல்லா அது ஒரு பிக்சரைஸ் பண்ணியிருந்தா தான் சொன்னீங்க, ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி இருந்தது இது. ஷார்ட் ஃபில்ம் ரொம்ப நல்லா அருமையா கதை எழுதியிருக்காரு. கடைசியில அது வந்து சொன்ன மாதிரி சுந்தரம் முதல் ஆண்கிறனால அவன் வந்து திருமணம் ஆகி குழந்தைகளோட நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி தேவ கிருபை வந்து ஒரு பெண்கிறனால வேற திருச்சபைக்கு மாற்றப்பட்டு அங்க இயேசுவை மறுபடி ஸ்தோத்திரம் செய்து அந்த நெஞ்சில சிலுவை ஏந்தி இருக்கிற மாதிரியும் அவர் முடிச்சிருக்காரு. அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடணும்னா, அஸ் அ பிளைண்ட் நாம வந்து இன்னொரு விஷயத்த என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணனா, இவர் சுந்தரம் வந்து தேவ கிருபைய அழகானவள் அப்படிங்கிறத இருக்கு, நல்ல சிவப்பா அழகா இருக்காங்கிறத அவர் குரலை வச்சுதான் அவர் வந்து முடிவுக்கு வராருங்கிற விஷயம் வந்து ரொம்ப யதார்த்தமாக நடைமுறையில் இருக்கிற மாதிரி இருந்தது.
குறிப்பா அந்த ஸ்தோத்திரம் சொல்ற வார்த்தையும் அந்த இஸ்ங்கிற சொல்ல எழுத்த உச்சரிக்கிறதையும் வச்சு அவ வந்து சிவப்பா அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கற்பனை பண்ணிக்கிறது வந்து ரொம்ப யதார்த்தமா நல்லா இருந்தது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை முடியல. அந்த தேவகிருபைக்கு சுந்தரம் போல் இன்னொரு ஆணோ அல்லது சுந்தரத்தை விட நல்ல ஒரு ஆணோ கிடைக்கலாம், ஏன் முதல் காதலோடு முடியணும் அவசியமே இல்லை. எப்படி சுந்தரத்துக்கு வந்து இரண்டாவது காதல் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி இருக்க முடியுதோ, ஏன் அதே வாய்ப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடாது? சோ அவளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கதை முடியல. அவர் சொல்லல அவ்வளவுதான், நம்ம இவரு வந்து சரவண பாண்டியன் வந்து அந்த இதை நமக்கு சொல்லல, அந்த கதை இன்னும் முடியல. சோ அவங்க வந்து இன்னொரு நல்ல ஆணை சந்தித்து அவர்களும் ஒரு இன்னொரு ரெண்டாவது காதல் தாராளமா இருக்கலாம், ரெண்டாவது காதல் அது தோல்வியடைஞ்ச மூணாவது காதலும் இருக்கலாம், தவறே கிடையாது. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அவங்க நல்லா இருப்பாங்கிறதா என்னுடைய கதை. இது என்னுடைய புரிதல், நன்றா இருந்தது கதை. சரவண பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்லேஷன், நம்ம சித்ராராஜன் மேடம் அவர்களும் அப்புறம் முருகானந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பாராட்டணும். எனக்கு டிரான்ஸ்லேஷன் அவ்வளவு அனுபவம் இல்லை, இருந்தாலும் இந்த என்விடியா இன்டர்ஃபேஸ் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த பைத்தன் ப்ரோக்ராம் அதோட இன்டர்ஃபேஸ் தான் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். என்விடியா யூசர் கைடு தொடர்ந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல பண்றேன், நான் தமிழ்ல இருந்து ஆங்கிலம் இல்ல, ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல பண்றேன். அதனால இவங்க சொல்றது இல்ல என்னால் புரிஞ்சுக்க முடியுது. குறிப்பா நம்ம ராஜன் சித்ராதான் சொன்னதெல்லாம் புரிஞ்சு, சில டிரான்ஸ்லேஷன் சில டிரான்ஸ்லேஷன் டைரக்டா ஒரே நீளம் இருக்கிற ஒரே வாக்கியத்தை வந்து நம்ம ஒரே வாக்கியத்துல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, அது ரெண்டு மூணு வாக்கியமா பிரிச்சு அப்பதான் அது வந்து பொருள் படுற மாதிரி இருக்கும் அது. சோ அதெல்லாம் உண்மைதான், நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது இந்த குசும்பு அதே மாதிரி அமுக்கடி இந்த மாதிரி எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், இது தமிழுக்கே உருத்தான சொற்கள் தான். அதே மாதிரி சிலதுல வந்து நேரடியா அவத்தைக்கு வார்த்தை மொழிபெயர்க்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தமிழ் வானம் பாத்தீங்கன்னா காலத்தில் பின்னோக்கி நடந்து நடந்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. அது வந்து ஸ்டெப் பேக்வர்ட்ஸ் இன் டைம் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ண, இஸ் ஓல்டன் டேஸ் அப்படிங்கிற மாதிரி ஓல்டன் டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, நேரடியாக மொழி படுத்தாங்க, அதுதான் புரியும். அது ரொம்ப நல்லா எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தேவகிருபையோட பேரை கேட்கும் போது அது நெருஞ்சி தூவும், நெரிஞ்சி தூவும் பேர் தான் தேவகிருபைங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. நெரிஞ்சுங்கிறது மொழி, அதை வந்து நெருஞ்சி நம்ம இங்க எழுதுனா இங்கிலீஷ்ல புரியாது, அதனால அவங்க கரெக்டா மொழி பெயர்ச்சிருக்காங்க. தேவகிருபா ஹோல்ட் எ பஞ்ச் ஆஃப் தான்ஸ் இன் இஸ் மெமரிஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம். உண்மையுமே அவங்களுக்கு பாராட்டு, ரொம்ப யோசிச்சு நல்லா மெனக்கெட்டு ஒரு ஒரு மல்லி திருத்தமெல்லாம் பார்த்து அதை ரெண்டு பேரும் நல்லா மொழிபெயர்த்திருக்காங்க, அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சரண மணிகண்டன் வந்து மற்ற சிறுகதைகளையும் நான் படித்தேன், இந்த மாதிரி வேண்டாவரம், அதே மாதிரி கனக விஜயம், அதே மாதிரி இது என்ன சொல்றது கருத்துரு ப்ரொபோசல் இந்த கருத்துரு, அதே மாதிரி என்ன சொல்றது விழுமியங்கள், அப்புறம் இன்னொரு கதை சமத்துவ காற்று, இது எல்லா சிறுகதையும் நான் படித்தேன். உண்மை சொன்னால் அந்த இது ஆயுள் காதல் மட்டும்தான் நான் படிக்கல, மற்ற சிறுகதையெல்லாம் படித்தேன், எல்லாமே ரொம்ப நல்லா சிறப்பாக எழுதியிருக்காரு. அதே மாதிரி கனக விஜயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்வையற்றர்கள் வந்து தன்னுடைய ஒரு அரசு அலுவலகத்தில் அவங்க எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள், தன் பார்வை இல்லை அப்படிங்கிற காரணத்தை எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும், எப்படி அவங்க வந்து ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்காங்க இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, நமக்கு வந்து போற இடத்துல நமக்குன்னு ஒரு ஆபீஸை வச்சுக்கிட்டு நமக்கு கூட நமக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறத வெளிப்படுத்தியிருக்காங்க. இது உண்மைதான், நிறைய இடத்துல இன்சென்சிட்டிவிட்டி இருக்கு, குறிப்பா டிசேபிள்டு பத்தியே தெரியாம டிசேபிள் ஆபீஸ் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கெல்லாம் போகும்போது நான் வந்து அப்போ வந்து பார்ஷியல் பெயின், நான் டிகிரி படிக்கும் போது இந்த விஷன் டிட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி மேக்ரோ டிஜிட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு 3 வருஷம் வேஸ்ட் பண்ணி அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் போகும்போது நான் அதை ஏமாத்திரம் நினைச்சிட்டாங்க. நான் நேராக போய் அவங்களுக்கு வந்து பிளைண்ட் தான், ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஸ்டிக் வச்சு அப்படி வந்தாதான் பிளைண்டுங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இம்ப்ரெஷன், அவங்களுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் அப்படி இருக்குது. நான் வந்து நார்மல் பர்சன் மாதிரி போய் பார்த்து அவங்களுக்கு பேசி பேசினா அதை ஏமாத்திரம் நினைச்சு படுத்து விட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் என்ன எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்த நாள் எங்கள் அப்பா கூட்டிட்டு போய் தான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பேச வேண்டியதாக இருந்தது. இது மட்டும் இல்லை, டிஆர் ஆஃபீஸ் எத்தனையோ இடத்துல இந்த மாதிரி இதெல்லாம் நான் எதிர்கொண்டிருக்கேன் நான். ஸோ அவங்களுக்கு அந்த இன்சென்சிட்டி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கருத்து, இன்னொரு கோணம், இது வந்து பொதுவாக நம்ம இப்படிதான் நம்ம சொல்றோம், ஆனால் இன்னொரு கோணமும் இது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நானும் பார்த்தீங்கன்னா இப்போ அரசு அலுவலகத்துல தான் வேலை பார்க்குறேன், அப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலைகள் வருது. எத்தனையோ பேர் முன்னாடி வந்து யூனியன்ல வந்து உட்காந்து பேசிட்டே இருக்காங்க, இல்லைனா ஸ்டாஃப் வந்து அவங்க கிரீவன்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து பேசிட்டே இருக்காங்க, இல்லையா ஆஃபீஸஸ் மேலே யாராவது ரூம்ல கூப்பிட்டு டிஸ்கஷன் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க, இல்லைன்னா மீட்டிங்கும் போட்டுறாங்க. நமக்கு என்ன கோப்புகளை பார்க்க நேரமே இருக்கிறது இல்லை,
போக்குகள் சேர்ந்துகிட்டே போகுதே ஒழிய நமக்கு இவங்களை மக்கள்கிட்ட பேசி பேசி நம்ம எல்லா பொழுதும் வீணாயிடுது. அதனால கூட சில சமயம் நாமே கூட எல்லாத்தையும் தவிர்த்துக்கலாமோ, மற்றவங்க வரதை தவிர்க்கலாமோன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம போக்குல பார்க்க நேரமே இருக்குதுல்ல. ஒருவேளை இவர் நம்ம இந்த கதையில கனவீத்த சொன்ன மாதிரி அந்த சீஃப் ஆஃபீஸர் இருந்துட்டு அந்த உதவியோட இருந்து இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவர் கனவிஜய் கனகராஜ் மட்டுமே நாத்தி ஒன்லி பர்சன் வாண்ட்ஸ் டு மீட் தட் சீஃப் ஆஃபீஸர். இவரை போல பல பேர் இருக்கலாம், நூத்து கணக்கா பேர் வந்து டெய்லி வந்து அதை பார்த்து பார்த்து அவர் கதையை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா உண்மைதான், அதுக்காக தான் அவங்க இருக்காங்க இல்லைன்னு சொல்லி. ஆனா அவர் மற்ற பணிகளையும் அவர் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா. சோ அதனால வந்து தடுத்து இருக்கலாம். இது வந்து இன்னொரு கண்ணோட்டம் தான், இது இன்னொரு கோணத்துல நான் சொல்றேன், நான் இப்படி இருக்கலாம் அப்படிங்கறதா என்னுடைய இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஆபீஸ்ல போய் அந்த ஜே ஓட்ட போய் பேசுறாரு, அவர் வந்து நீ எங்கிட்டயே அதிகாரம் பண்றியா அப்படி அப்படிங்கிற அதெல்லாம் தப்புதான். ஒரு ரிக்வஸ்ட் பண்றாங்க, நீ அவன்கிட்ட பேசுறீங்களான்னு ரிக்வஸ்ட் பண்றாரு கனகராஜ். அப்படிலாம் பாக்குறப்ப பண்றாம சொல்லாமையோட நீ எனக்கு அதிகாரம் பண்றியாலுமோ அவர் சொல்றது தப்புதான். அதே மாதிரி இந்த ஈவோ வந்துட்டு இவருக்கு பண்ற மாதிரி இவரு சாதகமா பேசுற மாதிரி பேசி அவர் அனுப்பிச்சு வச்சிடறாரு. இது ஒரு டாக்டிக்ஸ். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியாது. நம்ம சொல்றோம் எவ்வளவு, நான் இப்பயும் பாத்தீங்கன்னா ரயில்வேஸ்ல நிறைய விஷயம் பிளைண்ட் அப்ரோச் பண்ணாங்க. நான் ஜாயின் பண்ண காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் விஷயம், டிரான்ஸ்பர் விஷயம், அது எது எக்கச்சக்கம். பிராக்டிக்கலா ஒர்க் ஏரியா இருக்க டிஃபிகல்டி, அந்த ஒர்க் லீவ் சாங்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அப்படி இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை போன் பண்ணி மாத்தி மாத்தி போன் அடிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா எனக்கு ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. நான் ஒரு ஆபீஸ் இருக்கேன், அந்த ஆபீஸ் எங்கேயோ வந்து நாகர்கோயில இருக்கும், இல்லையா சேலத்துல இருக்கும், இல்ல ஈரோட்டுல இருக்கும். நம்ம எல்லாத்தையும் எல்லாத்தையும் கூப்பிட்டு நாம சொல்றது அந்த அதிகாரி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்க ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் நாம? ஆனா இது அவங்களுக்கு புரியாது பாரு, பிளைண்டா இருந்துட்டு ஒரு பிளைண்டுக்கே அவன் செய்ய மாட்டேங்கிறான் பாரு, அப்படிதான் வெளியில பேசிப்பாங்க. ஆனா நடைமுறையில இது என்ன சாத்தியம் என்ன சாத்தியம் இல்லை அப்படிங்கறது அவங்களுக்கு புரியக்கூடிய நிலைமையில அவங்க இல்லை. இந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, சரி பண்றேன் இப்போ இது பண்ண சொல்லி அவங்க வாக்கிலே பேசி அனுப்பிச்சிடுறாங்க. இது ஒரு இதுதான். அதே மாதிரி அந்த அந்த அம்மா அந்த கௌசல்யாங்கிற சூப்பரண்ட் மேடம், அவங்க வந்து பொருளை கேட்டு உள்ள போய் பாக்கலாம்னு போறாங்க ரெண்டு பேரும். ஆனா அவங்க இருந்துட்டு இல்லை செய்ய காட்டி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. சோ அதெல்லாம் வந்து ஒரு தப்பான ஒரு போக்கு பார்வை உள்ளவர்கள் மத்தியில. அவங்க ரெண்டு வார்த்தை பேசுறதுனால ஒண்ணு குறைஞ்சு போயிட போறது, ஏன்னா ரொம்ப நம்பிக்கை வரும் நல்ல மேடம் அவங்க, அவங்களை போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு சசிங்கிறவர். ஆனா அவங்களே வந்து அவங்களை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுறது வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தியா இருந்தது. அதே மாதிரி வெளியில போகும்போது கடைசி அந்த வாட்ச்மேன் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க, சீஃப் ஆஃபீஸர் இங்கே போல இங்கே தான் இருக்காரு, இப்பதான் ஒரு மீட்டிங்கே போறான்னு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அந்த கதையும் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு. அதே மாதிரி இந்த இது பாத்தீங்கன்னா வேண்டாவரம், அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா பார்வையற்றது கூட இது நிறைய இடத்துல என்னால் வந்து ஒன்றி போக முடிஞ்சது. குறிப்பா அந்த காந்திமதி டீச்சர் அந்த இன்டர்நெட் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த சூனா டீச்சரும் வந்து இந்த அகிலா டீச்சர் ரெண்டு பேரும் பிளைண்ட், அந்த டீச்சர் ரெண்டு பேரும் போய் பேசும்போது சைகையிலேயே சூனா வந்து அகிலா பத்தி கேட்கறாங்க, இவங்க யாரு பிளைண்டா உங்க கூட தான் படிக்கிறா வேலை பாக்குறாங்களா இல்ல சைகையிலேயே கேட்கறாங்க. இது எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படும். பாஸ்போர்ட் ஆபீஸ்ல போனேன்னா எங்க அண்ணன் கூட வருவாருன்னா எங்க அண்ணன் தான் கேட்பாங்க, இப்போ ரயில்வே வேலை பாக்குறாருங்களா இப்போ ஆபீசரா இருக்காருங்களா அப்படிதான் பேசுவாங்களே ஒழிய, நான் பெரிய ஆபீசரா இருந்தும் கூட என்ன பார்த்துட்டு நேர்ல பேச மாட்டேங்கிறாங்க. இது என்ன காரணம் தான் என்ன சொல்றேன்னா, இது வந்து அவங்க வந்து இன்சென்சிட்டிவிட்டி நாம நினைக்கிறோம், அப்படி இல்ல. அது எனக்கு நான் புரிஞ்சுட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ஓரளவு பேசுறதுக்கு முன்னாடி தே ஆர் எஸ்டாப்ளிஷிங் ஐ கான்டாக்ட், பார்வையில ஒரு பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க வாயில பேசுறதுக்கு முன்னாடி பார்வையில பேச ஆரம்பிச்சதுனால ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடறதுனால அவங்களுக்கு பேச்சு வந்து சுலமா வந்துடுது. பார்வை உள்ளவர்களுக்கு நண்பர் நடுவில் அந்த கம்யூனிகேஷன் எளிதாக அமைஞ்சிருது. ஆனா நம்ம கிட்ட அவங்களால அந்த ஐ கான்டாக்டை வைக்க முடியறது இல்லை. அதனால அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் மாதிரி அது, அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள்னால அவங்க கிட்ட நம்ம கிட்ட பேசுறதுக்கு யோசிச்சுட்டு பக்கத்துல இருந்துகிட்ட பேச ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஐ கான்டாக்ட் வைக்க முடியாததுனாலதான் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அதே மாதிரி நாலஞ்சு பேர் நான் போய் ஒருத்தவங்க பேசுவோம் டீ கடையில, எங்க போய் உட்காந்து பேசுவோம்னா அந்த டீ கடைக்காரர் யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட சத்தமா பேசுவாங்க. அது சத்தமா பேசுறதுக்காக நம்ம நம்ம சொல்லுவோம், கண்ணு தான் தெரியாது காது நல்லதான் கேக்குது, நம்ம நினைச்சுப்போம் நம்ம அப்படிதான் பேசுறோம். அது ஏன் அவன் சத்தமா பேசுறாங்கன்னா, இஸ் நாட் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் ஐ கான்டாக்ட். அவங்க நம்மள ஒருத்தன் சைட்டிட்ட பார்த்து நேரம் பார்த்து பேசுறாங்கன்னா அவங்க நம்மளை பார்த்து பேசுறாங்கன்னு புரிஞ்சுட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாலஞ்சு பேர் நம்ம உட்காந்துருக்கும் போது அவன் சத்தமா பேசுனாதான் நம்மளை பார்த்து பேசுறான் நம்ம புரிஞ்சுப்பான்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்மளதான் பேசுறாங்க அவங்களுக்கு தெரியும், ஏன்னா நமக்கு தான் நம்மளதான் பாக்குறாங்க விஷயம் நமக்கு தெரியுது இல்லையே. நம்மளை பார்த்து பேசுறாங்க பக்கத்துல பார்த்து பேசுறாரு அவர், நமக்கு எப்படி தெரியும், நம்ம பேரும் அவருக்கு தெரியாது. சோ அந்த ஐ கான்டாக்ட் இல்லாதனாலதான் சத்தமா பேசுறாரு, அதாப்பா நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு அந்த ஐ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பதிலாக அதை ஆல்டர்னேட்டிவா அதை பயன்படுத்துறாரு. சோ இதுதான் வந்து அந்த இது வேண்டாவரம் அந்த அந்த சூழ்நிலையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி அவங்க வந்து வேண்டாமரம் வீட்டுக்கு போகும்போது அந்த வேண்டாமரத்தோட வாழ்க்கையை நினைச்சு வீணா போயிட்டாங்களே, இப்போ ஸ்கூல்ல படிக்காம அவங்க லைஃப் வீணா போச்சேன்னு அவங்க நினைச்சு வருத்தப்படுறாங்க. அதனால நாம வந்து இந்த மாதிரி நம்ம பர்த்டே போய் வீட்டுல போய் கொண்டாடணும், வினோத கூட போய் கொண்டாடணும் விட்டுட்டு நாம வந்து அடுத்த அட்ரஸ் போய் இந்த மாதிரி நல்ல காரியத்தை நம்ம செய்யணும். அவங்க வந்து வாழ்க்கை இப்படி வீணடிச்சிட கூடாது, அவங்க வாழ்க்கையை வந்து
ஒரு பொருள் இருந்துதான் இருக்கும்னு அவங்க நினைக்கிறது ரொம்ப நல்லா முடிச்சிருந்தாரு. ஆனா இதுலயும் நான் இன்னொரு கோணத்தை மாற்றிருக்க கோணத்தை சொல்ல விருப்பப்படுறேன். எல்லா பிளைண்டுமே வந்து நான் போன உடனே வந்து அந்த வினோத் சொல்றதும் கரெக்ட் தான். அதாவது நான் போன சரி ஆமாமா நீங்க ரொம்ப கரெக்ட் தாங்க, ஆமா நான் போய் அந்த பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்ந்துடுறேன் கரெக்ட் தான், நான் பிரெயில் கத்துக்கிறேன், ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான் சொல்லி யாரும் வந்து நான் சொல்றது உடனே கேட்டலாம் யாரும் வரப்போறது இல்லை. இது நடைமுறையில நானே வந்து இதை அனுபவிச்சிருக்கேன். நானே இந்த ஹோம் ஸ்டேயிங் எல்லாம் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா 98 2000 அந்த இடைப்பட்ட இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட் கோயம்புத்தூர்ல இருக்குது. இங்க இருக்க என்எஃபியோட வெஸ்டர்ன் தமிழ்நாடு வெஸ்டர்ன் யூனிட்னு அங்க கோயம்புத்தூர்ல இருக்கு. அங்க வந்து நான் நினைச்சேன் அடப்பா நான் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, நானு யாராவது அந்த இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இது ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் கோர்ஸ் ஏதாவது பண்ணுங்க நீங்கன்னு சொல்லிதான் நான் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணாம ஏற்கனவே இந்த பிரெயின் கத்துக்கிட்டு 3 வருஷம் முன்னாடி வேலைக்கு செய்தெல்லாம் பண்ணிக்கலாமே, இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்களோ பாவம் அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கிற அரவிந்த் ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி சங்கரா ஐ சொசைட்டின்னு இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டல் ஐ ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தனிப்பட்ட முறையில நானே என்எபி லெட்டர் பேட் எடுத்துக்கிட்டு அவங்க ஜெனரல் செக்ரட்டரி யாரா இருப்பாங்க நம்ம இசி மெம்பர் கூட ஒன்லி ஒரு ஆனரி மெம்பர் தான் நானு, அது எடுத்துட்டு போய் அங்க ஹாஸ்பிட்டல் சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து பேசி அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி கியூர் பண்ண முடியாத இந்த பிளைண்ட் கேஸ் எல்லாம் இருப்பாங்களா ரெட்டினல் டீஜென்ரேஷன் ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் இதே மாதிரி குளுக்கோமியா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இருக்கிற ரெட்டினல் ஆர்பி கேஸ் இந்த மாதிரிலாம் லிஸ்ட் எல்லாம் வாங்கி அவங்களை எல்லாம் கோயம்புத்தூர் என்னன்றாலும் கோயம்புத்தூருக்குலாம் போய் பார்க்கலான்ட்டு ஆஃபீஸ் டைம் முடிஞ்சாலும் பஸ்ல தான் ஏறி பார்ப்பேன். அதே மாதிரி நம்ம களி யாராந்தாலும் டூ வீலர்ல கொண்டு போய் விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு நான் விசிட் பண்ணியிருக்கேன். போய் பார்த்தா யார் இன்ஃபேக்ட் இந்த பாம்பு இது பாம்பு பிளாஸ்ட் நடந்தது 98ல் அதுல கண்ணு இருந்தவங்க ஒருத்தர் வீட்டு கூட நான் போயிருந்தேன். ஆனா யாரும் பாத்தீங்கன்னா பெருசா வந்து இதே காட்டுறது இல்லை நான் வந்து ஒரு கத்துக்கணும் இது பண்ணணும் நம்மள மாதிரி ஒரு இவரே வந்து இவ்வளவு படிச்சிருக்கேன் என்ன பத்தியில கூட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நான் இருந்தாங்க இப்படி படிச்சு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பாக்குறேன் இப்பெல்லாம் கூட சொல்லியிருக்கேன். ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட சரியான ஒரு முனைப்பு இல்ல நம்ம கத்துக்கணும் இது பண்ணணுங்கிற ஒரு இது இல்ல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் அவங்ககிட்ட இல்ல நான் பார்த்த வரைக்கும். ஆனா அதுக்கே அந்த முயற்சியில செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனா நான் போறதுல கரெக்டான ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் நம்ம எதிர்பார்த்து போக முடியாது. ஏன் இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விருகம் பக்கத்துல சென்னையில பக்கத்து 2-3 வீடு தள்ளி ஒருத்தங்களுக்கு குழந்தை பிறக்கும் போதே பிளைண்டு. அந்த குழந்தைய பார்த்தோன்னா அம்மா மடியிலேயே வச்சுட்டு இருக்கு, வெளியிலே தரையில் விட மாட்டேங்க வெளியில் விட மாட்டேங்க அம்மா பாத்து பாத்து பாத்துக்கிறேன்ட்டு ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த 2 வீடு தள்ளி தானே என்னை பத்தி தான் சொன்னாங்க. நாங்களாம் கூட அவங்களை கவுன்சிலிங் பண்ணேன் இப்பெல்லாம் பல 2 வருஷம் வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர் எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் போய் நீங்க அந்த குழந்தைய விடுங்க அவங்க வந்து நல்ல குழந்தைக்கு நல்ல என்ன ட்ரைனிங் டெய்லி ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எல்லாம் இது பண்ணுவாங்க என்ன மாதிரி நல்ல பிரெயில் எல்லாம் பத்தி இதுக்கெல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது அங்கெல்லாம் போய் அவங்க படிக்கலாம் நல்ல கவர்மெண்ட் வேலையில வரல இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னேன். ஆனா 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தைய வந்து அவங்க ப்ராப்பர் கைட் பண்ணாம ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம என்ன பண்ண முடியும்? நாம இதை பேரண்ட்ஸ் கிட்ட அவேர்னஸ் இருந்தா கூட அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லை, தன் குழந்தை ஒரு டிசேபிள்ட்டுங்கிற அக்செப்ட் பண்ற அந்த அக்செப்டன்ஸ் இல்லை. அதே மாதிரி டிசபிலிட்டிக்கு வந்து நமக்கு டிசபிலிட்டி வந்துருச்சு அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு கிடையாது. இது வந்து ஒரு மாற்றுக்கருத்தான், ஒரு மாற்றுக்கருத்தான் நான் சொல்றேன் அவ்வளவுதான். அதுக்காக நம்ம வந்து ஹோம் விசிட் பண்ணக்கூடாது அது பிரயோஜனம் இல்லைங்கிறலாம் சொல்லாதான். அதே மாதிரி நல்ல மற்ற நல்ல விருந்தினர்கள் கதையும் நல்லா இருந்தது. ராமலட்சுமி தம்பதியர் வந்து அந்த எலெக்ஷனுக்காக ரெண்டு தரப்புகளும் பணம் வாங்கிட்டு கிடைச்ச ஒருத்தர் மட்டும் ஓட்டு போடுறா இருந்தா ஓட்டு போடணும்ல இந்த மாதிரிலாம் அவங்க சொல்றாங்க. அந்த கதையில பாத்தீங்கன்னா பாவம் பிஎடும் படிச்சு 84 மார்க் டெட்ல 24 மார்க் வாங்கிட்டு கூட அவங்க வேலையெல்லாம் பத்தி விற்கிறாங்கிற ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமுதாய அது என்ன காட்டுறது அந்த கதையிலும் பாத்தீங்கன்னா அவர் வந்து பிளைண்ட் பேரை கூட சொல்லல அதை பேசுறது அந்த ஓரியன்டேஷன் பத்தி அவர் கைட் பண்ண கையை போட்டு போய் கரெக்டா மைக்க பிடிச்சு விட்டு அந்த கைட் பண்றது கடைசியில புக்கை பரிசை கொடுத்து புக்கை தடை பார்த்து விட வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பிளைண்ட் வந்து எப்படி இருப்பாங்கிறது நல்லா இருந்தது. கடைசியில அவர் வந்து சமத்துவ காட்டு அந்த சமத்துவம் எல்லாமே சமத்துவம் தான் கிறிஸ்துவர்லாம் பிரிவினைவாதிகளா இருப்பாங்க, பிராமணர்லாம் இதா இருப்பாங்க, சதிகாரர்களா இருப்பாங்க, முஸ்லீம்னா தீவிரவாதிகளா இருப்பாங்க, அதே மாதிரி வடநாட்டுக்காரர்களா இருந்தா சோம்பேறிகளாகவும் எதிரிகளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து பேசுறாரு. ஆனா கடைசியிலேயே அவர் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது பிளைண்ட் வந்து என்ன போகணும்னு அவர் கையை பிடிச்சி கேட்கும் போது அவன் ஹிந்திக்காரன் தெரிஞ்சுட்டு அவர் அறியாமே அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருது. அவர் மொபைல் இறுக்கி பிடிச்சிக்கிறாரு, பாக்கெட்ல இருக்கமா பிடிச்சிக்கிறாரு. ஏன்னா அது அவர் அது வந்து பேசுறது ஒண்ணு செய்யறது ஒன்னு அப்படி அர்த்தம் இல்லாது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து சும்மா மத்தவங்களுக்காக வெளியில பேசிட்டு அதே மாதிரி இருக்காருங்கிற மாதிரி அவர் எழுதுனது எப்படின்னு தெரியல. சரவண மண்டியில் அது எதுவும் எடுக்கல இருந்தா தெரியல. நான் புரிஞ்சுட்டேன் என்னன்னா என்னத்தான் நான் பேசினாலும் சமுதாயம் நமக்குள்ள ஒரு கருத்தை இவருக்கு மேல ஒரு கருத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த கருத்து தான் மேலோங்கி வருது. நம்ம என்னத்தான் மேலோட்டமா என்ன பேசினாலும் நமக்கு ஆழ்மனதுல சமுதாயம் விதைச்ச அந்த கருத்து தான் நமக்கு வந்து மேலோட்டம் எடுத்து வருதுங்கிற மாதிரி தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன்.
அதே மாதிரி அந்த ப்ரொபோசல் கருத்துரு அந்த ராஜாங்கிற அப்படிதான் ஒரு எல்லா இன்க்ளூசிவான ஒரு டிசேபிள்டு எஜுகேஷன் எல்லா வகையான டிசேபிள் சேர்த்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அது மேலதிகாரம் சேர்ந்து முடிவு பண்றாங்க. அதுக்கு டிசேபிள்ஸ் சம்பந்தம் யாரையும் கூப்பிடாம என்ஜிஓஸ் அதாவது டிசேபிள்டுக்காக வேலை செய்யற உடல் திறன் உள்ள அதாவது மாற்றுத்திறன் இல்லாமல் உடல் திறன் உள்ள நபர்களை மட்டும் அழைத்து அதை பற்றி பேசுறாரு. அந்த அதிகாரியை கூட என்னப்பா இந்த டிசேபிள் அசோசியேஷன் பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க சம்பந்தப்பட்டு அவங்களை பத்தி கேட்க வேண்டாமா தயவு செஞ்சு நீ யாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு கட்டாயப்படுத்துறாரு. சரி உடனே இவர் ரெண்டு லெட்டர் பேடு சங்கங்களை மனசுல நினைச்சிட்டு அவங்ககிட்ட அவருக்கு லெட்டர் வாங்கி கொடுத்துருவோம்னு நினைக்கிறாரு. ஆனா போய் உட்காந்து போன் பண்றது மட்டும் இவ ஒய்ஃப் வந்து அவர்கள போன் கால் வருது. உடனே போன் எடுத்து போய் இந்த பையன் வந்து இந்த ட்ரெஸ் பிடிக்கலன்னு அடம் பிடிக்கிறான் அவன் வந்து நீங்க வந்து என்ன கொஞ்சம் அதட்டுங்க அவனா அப்படின்னு போன்ல சொல்லும் போது நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவனோட ட்ரெஸ் நான் அவனுக்கு சாய்ஸே விடுன்னு சொல்றேன் இல்ல நீயே அதை கேட்க மாட்டேங்கிறான்னு மனைவி அவர் கடிந்துக்கிறாரு. ஆனா தான் குழந்தை என்ன ட்ரெஸ் வாங்கணும் என்ன நினைக்கிற அளவுக்கு அவர்னஸ் இருக்கு. அவரு ஒரு டிசேபிள் பர்சன்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பு வேணும் ஸ்பெஷல் ஸ்கூல் வேணுமா இல்ல இன்டெகிரேட் ஸ்கூல் வேணுமா என்ன மாதிரி வேணும் அப்படின்னு அவங்களோட கருத்தை கேட்கணுங்கிற ஒரு தோணலையே அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருந்தாரு. ரொம்ப சிறப்பா இருந்தது. சோ சரவணமணிகண்டன் அனுபவம் மற்ற அந்த தொடர்களை நான் இன்னும் படிக்கல கண்டிப்பா நான் படிக்கிறேன். அந்த காவி சொடர்களும் படிக்கல அந்த ராகரதம் அதையும் நான் இன்னும் படிக்கல கண்டிப்பா நான் அதை படிக்கிறேன். முடிதான் பண்ணிராஜ் சொன்னாரு அதனால நான் கண்டிப்பா படிக்கிறேன் படிச்சுட்டு அதோட பின்னட்டு முடிதான் கொடுக்குறேன். சோ நல்லா சிறப்பா எழுதியிருந்தீங்க அந்த கதை எல்லாம் நல்ல வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல இந்த எழுத்து பணியை தவிர நீங்க வந்து இந்த இளங்கலர் மாற்றுத்திறனாளி நலச்சங்கத்தை துணை செயலராக இருந்து பல நற்காரியங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க அதுக்கும் வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரி கொரோனா டைம்ல நீங்க வந்து இந்த பறைவற்ற சமுதாயத்தினர் வந்து எப்படி பாட்டு பாடி பிழைத்தும் பொருட்களை விற்று ட்ரெயின்ல இருக்கிறவங்களோ எப்படி சமுதாய ஊரடங்கு முடக்கத்தினால எப்படி அவசியப்பட்டாங்க எழுதி நல்லா விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு நல்ல உதவி எல்லாம் செஞ்சிருக்கீங்க. அந்த மாதிரி உங்க சமுதாய சமூக பணியும் உங்களுக்கு தொடரணும். அதே மாதிரி ஆன் சலிவன் இந்த இணையவழி கல்வியிலையும் உங்களை பண்ற பங்காற்றி நீங்க எழுதியிருக்கீங்க. சோ அதுவும் நல்லா சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள். மேலும் பல பாராட்டுகளும் சிறப்புகளும் நீங்கள் பெற்று நாங்கள் நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த அந்த பேரவைக்கும் ஒருங்கிணைப்பாளர் பாண்டிராஜுக்கும் நன்றி தெரிஞ்சிருக்கேன். நன்றி.